ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்வதமலை. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். மேலே வந்து சிவன் டெம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெக்கிங் கைட். ஆக்சுவலாக நான், என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய கசின் பிரதர்ஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் அங்கே ட்ரெக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஊருக்கு போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. நான் ஆக்சுவலாக பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் ஆனோம். ஸோ நாங்கள் வந்து திருவண்ணாமலை போயிட்டு கடலடி வழியாக போயிட்டு மேலே ஏறணும். இன்னொரு ரூட் இருக்குது, திண்டிவனம் செஞ்சி போயிட்டு செஞ்சிலேருந்து கடலடி போகலாம், இல்லைனா தென்மதிமங்கலம்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே போய் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, அங்கே பார்க் பண்ணிட்டு போகலாம். ஸோ என்னென்னலாம் எடுத்துக்கணும், என்னென்ன தேவை இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு பேக் பேக்கில் உங்களுக்கு தேவையான லைக் டவல் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலை கண்டிப்பாக வெளியில் காட்டாதீங்க, அங்கே ஏன்னா நிறைய குரங்குகள் இருக்குது, அதுங்களுக்கு எதுவுமே சாப்பாடு கிடையாது. ஒரு வேளை வாட்டர் பாட்டிலை பார்த்துச்சுன்னா பிடுங்கிடும், ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கும். ஸோ ஸ்டிக் இல்லாமல் போகாதீங்க, கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கோங்க, அதுக்குமே அது பயப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி நிறையா வேணும். நிறைய பேர் ஒரே லிட்டர் தண்ணியோடு போகிறாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரில. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 4 வாட்டர் பாட்டில் ஈச் 2 லிட்டர்ஸ் வச்சுருந்தோம். எங்களுக்கு பெருசாக அது பத்தவே இல்லை, ஏன்னா மேலே துளி கூட தண்ணி இல்லை. மேலே அன்னதானம் போடுவாங்க சாமி தரிசனம் முடித்ததுக்கப்புறம், பட் அப்போ கூட ஒரு டம்ளர் தான் தண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு, அது சுத்தமாக பத்தலை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் ரிட்டர்ன் வரும்போது நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு போனேன், தண்ணி இருக்காது மேலே பார்த்து போங்கன்னா, அவங்க ஆனால் 1 லிட்டர் எங்களுக்கு போதும்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அது யூ ஹாவ் டு மேக் ஷுர் அது உங்களுக்கு போதும்னா யூ கேன் கேரி ஆன். ஸோ மற்றபடி இது வந்து ரொம்ப சூப்பரான ட்ரிப்பு, ரொம்ப ரெஃப்ரெஷிங், மைண்டுக்கு ரிலாக்ஸிங். உங்களை வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணிவிடும் இந்த மலை, ரொம்ப கஷ்டம். ஆனால் மேலே போனீங்கன்னா பயங்கர ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி ஒரு பிளேஸு, அவ்வளோ ஒரு ரம்மியமான பிளேஸு. நீங்கள் சுற்றி இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்களேன், அந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள். இதெல்லாம் எங்கே போனாலும் கிடைக்காது இந்த மாதிரிலாம் ஒரு லொக்கேஷன். ஸோ அமேசிங்காக இருக்கும். இது எல்லாம் முடித்து நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கன்னா, சாமியை பார்த்தீங்கன்னா, இந்த கஷ்டம், இந்த பெயின் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க டோட்டலாக. அவ்வளோ சாமி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாமியோட ஃபோட்டோவையும் உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ வித் கம்ப்ளீட் லொக்கேஷன் நிறையா ஃபோட்டோகிராஃப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் குரங்குகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க, பிஸ்கெட்ஸ், பிரெட்டு, இது மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போங்க, நிறையா இருக்குது, பாவமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா. ஸோ இவர் வந்து என்னோடய பிரதர், என்னோடய கசின் பிரதர். அவர் இந்த எல்லோ கலர் டவல் போட்டுக்கவர் என்னோடய ஃப்ரெண்டு. யூஸ்வலாக அவர் நிறையா ட்ரெக்கிங் போவார். அவர் பரம சிவபக்தர். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து மலை மேலே இருக்க எக்கோ பாயிண்ட்டு, ஆனால் அன்னைக்கு ஏர் நிறையா இருந்ததுனால நாங்கள் பேசுனது எதுவுமே கேட்கல. இது மேலே இருக்கிற சிவ தரிசனம், இதுதான் மூலவர், உள்ளார் இருக்கிற சிவன் சிலை. ஸோ இது ரிட்டர்ன் இறங்கும்போது இருக்கிற சிலை. ஸோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.